உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். போறோம் நாங்க அக்கா அவங்கள பெட் சாம்பிள் எடுக்க கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன், நான் உள்ள போறேன். சரி சரி, நீ போனை வை, நான் அப்புறமா கால் பண்றேன். என்னப்பா டிஎன்ஏ டெஸ்ட் சும்மா சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னா நிஜமாவே இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதுதான் நம்மளோட முடிவாப்பா, மாட்டினா அவ்வளவுதான். ஆனந்தவல்லி அக்கா இருக்கிற வரைக்கும் நாம எதுலயே மாட்ட மாட்டோம், கவலைப்படாதீங்க. தெரிஞ்சு வந்தாலும் தெரியாம வந்தாலும் தெரியல எப்படி வந்தாங்க எஸ்கேப் ஆயிருவாங்க அவன் வேற வேலையா வந்திருக்கான் கொஞ்சம் அமைதியா இருங்க பயமா இருக்கு டாக்டர் லட்சுமி இருக்காங்களா ஆ இருக்காங்களே ஓகே அந்த ரூம்ல தான் இருக்காங்க சரிங்கம்மா. மாதிரியே உங்களோட உண்மையான புள்ள கிடைச்சதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரத்தம் கொடுத்துட்டு நின்னுட்டே இருக்கீங்களே, உட்காருங்க இல்லன்னா மயக்கம் வரும். எல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்க போனாலும் வந்துடுறான், இத வச்சுக்கோங்க மேடம். நாளைக்கு உண்மை தெரிஞ்சா ஆபத்தாயிடுமே. அப்படி நீங்க மாட்டினா என்ன கை காட்டுங்க? இவங்க என்ன கொன்னிடுவேன்னு சொன்னாங்க, அதனாலதான் பயந்து போய் நான் சர்டிபிகேட் கொடுத்தேன்னு சொல்லுங்க. இருந்தாலும் என் மேல கேஸ் அது இதுன்னு வருமே. அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, எது வந்தாலும் நான் பாத்துக்கறேன். எடுத்து உள்ள வைங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம், எடுத்து உள்ள வைங்க. என்ன வேணும்? ஃபுட். ஆ உள்ள வாங்க மேடம், ஃபுட் டெலிவரி. ம், தேங்க் யூ. ம், தேங்க் யூ மேம்.
பேஷண்ட் இருக்காங்கப்பா. நல்ல வேலை தப்பிச்ச. அவ்வளவுதாங்க, நீங்க கிளம்பலாம். ரிசல்ட் எப்ப கிடைக்கும்? 24 hours ஆகும் மேடம். சரி, அப்ப நம்ம கிளம்பலாம். டெலிவரி பண்ணிட்டீங்களா? ஆ, பண்ணிட்டேன். அப்போ கிளம்புங்க. ஐஸ்வர்யா, அரசம்பட்டி ஜமீனுக்கு ராணி ஆகிற ஸ்தானம் சீக்கிரம் நெருங்கிருச்சு. இனி என்ன உன்னால ஒன்னும் பண்ண முடியாத. என்னால மட்டும்தான் அது என் உள்ளுணர்வு அப்படி சொல்லுது, அதனாலதான் சொன்னேன். ராஜா, யார் அந்த போலியான வாரிசு? ஆனா பொண்ணா, நீ அவங்கள பாத்தியா? பாத்த அஞ்சலி. எப்படி இருந்தாங்க? அத்தை மாதிரி இருந்தாங்களா இல்ல மாமா மாதிரி இருந்தாங்களா? அதுல அவ்வளவு குழப்பம் இல்ல, நம்ம பார்த்து பழகினவங்கதான். அப்படின்னா யாரு? மகதியா? மகதி இல்ல, ஜெயராம். ஜெயராமா, என்ன சொல்ற ராஜா? அவன் எப்படி ஜமீனோட வாரிசாக முடியும்? இதுல ஏதோ தப்பு இருக்கு. அந்த ஃப்ராட் ஒரு நாளும் அத்தை மாமாவோட புள்ளை ஆக முடியாது. அவன் எப்படி வந்தா இங்க? நம்ம டென்ஷன் ஆகுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல அஞ்சலி. ஹாஸ்பிட்டல்ல மாறின குழந்தை வந்தான உங்க அப்பா அம்மா சொல்லிதான் இப்ப டிஎன்ஏ வரைக்கும் வந்திருக்காங்க. இல்ல ராஜா, யார் சொன்னாலும் நான் இதை ஒத்துக்க மாட்டேன். அப்படி ஒரு கரப்டான ஆளு அவன் போய் எப்படி வாரிசாக முடியும்? அஞ்சலி, அப்பா அம்மாவுக்கு ஏதோ சரியான ஆதாரம் கிடைச்சதுனாலதான் அவன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டு வந்திருக்காங்க. அது எந்த ஆதாரமா இருந்தாலும் அது நிச்சயமா பொய்யான ஆதாரமா தான் இருக்கும். அது மட்டும் உண்மை. உண்மையோ பொய்யோ, லேப் டெஸ்ட் முடிஞ்சு ரிசல்ட் வெளிய வந்தா எல்லாமே தெரிஞ்சிர போகுது. ஐயோ ராஜா, இவ்வளவு பொய் சொன்னவங்களால அவங்களுக்கு ஃபேவரா லேப் டெஸ்ட் வாங்க முடியாதா என்ன? நீ வா ராஜா, நம்ம ரெண்டு பேரும் இப்பவே போய் அத்தை மாமா கிட்ட அவங்கள நம்பாதீங்க, அவன் ஒரு பெரிய ஃப்ராடுன்னு சொல்லிட்டு வந்துருவோம். வா அஞ்சலி, இது நமக்கு தேவையில்லாத வேலை. ஏற்கனவே ஒரு வார்த்தை காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க.